எங்க அப்பாவோட பெரிய இம்சியா போச்சுண்ணா. ஏன்பா என்னாச்சு? எம்பிஏ முடிச்சேனா இந்த மாதிரி டீக்கெட் வைக்கலான்னு பார்த்தா வேலைக்கு போ அனுபவத்தை கத்துக்க அப்புறம் காசு தரேன் சொல்லிட்டு இம்சை பண்றாண்ணா. அவர் சொல்றதும் நல்லதான்ப்பா. ஒரு தொழில் ஆரம்பிக்க போற உனக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா ஈஸியா இருக்கும்ல. அண்ணா என்ன அனுபவம்? டீ கடைக்கு வேண்டக்க அனுபவம். எம்பிஏ முடிச்சிருக்கேன், இதை ஹேண்டில் பண்ண தெரியாதா? ஓ எம்பிஏ. சரிப்பா நீ ஒரு வேலை பண்ண, இந்த டீ கடையில் ஒரு மணி நேரம் சப்ளையராக வேலை செய்ய. நீ நல்லா வேலை செஞ்ச அப்படின்னா நானே உங்கள் அப்பாகிட்ட பேசி உனக்கு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு காசு வாங்கி தரேன். என்ன சொல்கிற? பண்ணிடலாண்ணா, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு வாரம் கூட பண்ணுவேண்ணா. ஓஹோ பார்க்கலாம். சரிண்ணா பார்க்கலாம். ஏங்க ஏங்க என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? அது எல்லாமே இருக்குங்க. வடை, போண்டா, பிஸ்கட்டு, பப்ஸு, அப்புறம் எல்லாமே இருக்குங்க. ஏண்ணே பப்ஸும் சாப்பிடுவோமா? பப்ஸு நீ என்ன பார்த்து சாப்பிட்ற? எனக்கு ஒரு எக் பப்ஸ். எனக்கு வெஜ் பப்ஸ். எனக்கு ஒரு காளான் பப்ஸ். எனக்கு எக் பப்ஸ் விடுங்க. சரிங்க பப்ஸ் காலியாச்சுங்க, மற்றதெல்லாம் இருக்குங்க. சரியான சொல்லுங்க. மறுபடியும் சொல்ற கேட்டுக்கோ. சொல்லுங்க. மீடியம் டீ லைட் சுகர் நல்லா ஆத்தி. எனக்கு லைட் சுகர் ஜாஸ்தியா. யோ கட்டன் சாயா. கட்டன் சாயா என்ன தெரியுமா? பிளாக் டீ. அதுல வந்து சக்கரை அளவா இருக்கணும். அதிகமாம இருக்கக்கூடாது, கம்மியாம இருக்கக்கூடாது. கேர்ஃபுல். சரிங்க உங்களுக்கு ஒரு லெமன் டீ மா டீ தூள் கம்மியா. புரிஞ்சதா? புரிஞ்சதுங்க. போட்லாம் போட்லாம். சீக்கிரம் கொண்டு வா, நேரா ஆச்சு. நாங்க டீ எடுத்துக்கோங்க. எவ்வளவு லேட்டா? டீ கொண்டு வர இத்தனை நேரமா? அம்மா குடிங்க. வெறுப்பாச்சு. என்னையா ஆளு கொண்டு சொன்னா எப்படிங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? ஒரு டீ ஒழுக்கமானு கொண்டு வரத்தில்ல என்னையா ஆளு, சரியான மக்கியா. எங்களுக்கு டீயும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். வாங்கையா போலாம். உங்க கடையில் டீ குடிச்சா நாக்குக்கு மருந்தையா போடணும். போன ஆளா இல்ல ஊர்ல, டென்ஷன் பண்றானுங்க. என்ன எம்பியே, கஸ்டமர்ஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்க? அண்ணா ரொம்ப இம்சையான ஆளுங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்லி டென்ஷன் ஏற்றி விட்டானுங்க. ஏன்பா இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் வெளில இருந்து பார்க்கும்போது ஈஸியா தெரியும், உள்ள இறங்கி செய்யும் போது தான் அதில் இருக்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் உங்கள் அப்பா நீ டீ கடை ஆரம்பிக்க முன்னாடி இந்த மாதிரி வேலை செஞ்சு கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்க சொல்லியிருக்காரு. ரொம்ப பேர் இப்படி தான் எந்த அனுபவமும் இல்லாமல் ஒரு ஆர்வத்தில் தொழில் ஆரம்பித்து அவங்க நேரத்தையும் பணத்தையும் நஷ்டம் பண்ணிடுறாங்க. அனுபவம் முக்கியம்னு வெறும் ஏட்டு சுரக்கா மட்டும் கறிக்கு உதவாது தம்பி.